எப்ப ஆரம்பிச்சு எப்ப முடியுதுன்னு பாருங்க. அப்படியே அப்ளை பண்ணுங்க, முடிச்சிருங்க. புரிதல், புரிதல் வந்துட்டா பேச்சு எழுத்து படிப்பு கேட்கறது எல்லாமே வந்துடும். புரிதல் இல்லைன்னா எதுவுமே வராது. இப்ப நீங்க வந்து கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்க முடியல கேட்கிறப்பன்னா பேசவும் கம்ப்ளீட்டா முடியாது, அதே மாதிரி கிளீனா படிக்கவும் முடியாது. எப்ப முடியும்னா எல்லாமே ஒரே, ஒரு அந்நிய மொழியை கத்துக்கிறப்ப எல்லாம் ஒரே சமயத்துல வரணும், கைகூடி வரணும். அதுக்கு புரிதல் மட்டும்தான் ஒரே தீர்வு. அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் த ஒன்லி சொல்யூஷன், ரைட்? இப்ப சீனு டேக்குன்னு போட்டிருக்க ஈட்டுக்கு வந்து நான் சொல்லணும், ஒரு 5 செகண்ட்ல அது சொல்லணும். அந்த 12 இன்னொரு 5 செகண்ட்ல நான் ஏதோ ஒரு வார்த்தை இருக்கு. இப்ப ஏதோ ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்ப வந்து நான் டெல்லுங்கிற வார்த்தையே போடுறோம். இல்லை அடிக்கடி சொன்னது பாருங்க, டெல்ஸ் இஸ் டெல்லிங், ஹஸ் டோல்டு, ஹஸ் பீன் டெல்லிங், டோல்டு வாஸ் டெல்லிங், ஹேட் டோல்டு, ஹேட் பீன் டெல்லிங், வில் டெல், வில் பி டெல்லிங், வில் ஹவ் டோல்டு, வில் ஹவ் பீன் டெல்லிங். ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், டெல், டோல்டு, டோல்டு, டெல்லிங், டெல்ஸ், அந்த 5 ஃபார்ம் மைண்ட்ல நிப்பாட்டியிருக்கேன். எந்த சமயத்தில் என்ன வரும்னு பார்க்குறேன், பாருங்க, பார்க்குறேன், பார்த்துக்கிட்டு இருக்கேன், பார்த்துருக்கேன், பார்த்துக்கிட்டே இருக்கேன், பார்த்தேன், பார்த்துக்கிட்டு இருந்தேன், பார்த்துருந்தேன், பார்த்துக்கிட்டே இருந்தேன், பார்ப்பேன், பார்த்துக்கிட்டு இருப்பேன், பார்த்துருப்பேன், பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசம், ஒன்றுக்கு ஒன்று மாறுறது, ஒன்றுக்கு ஒன்று மாறுறது தான், எதுவுமே வந்து சேம் கிடையாது. ஒவ்வொரு டயத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கோம். இது மாதிரி 20 வகுப்பு 25 வகுப்பு நீங்கள் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் பாருங்க, கிவ்னு கொடுக்குறேன், கிவ்ஸ் இஸ் கிவிங், ஹஸ் கிவன், ஹஸ் பீன் கிவிங், கேவ் வாஸ் கிவிங், ஹேட் கிவன், ஹேட் பீன் கிவிங், வில் கிவ், வில் பி கிவிங், வில் ஹவ் கிவன், வில் ஹவ் பீன் கிவிங். கொடுக்குறேன், கொடுத்துக்கிட்டு இருக்கேன், கொடுத்துருக்கேன், கொடுத்துக்கிட்டே இருக்கேன், கொடுத்தேன், கொடுத்துக்கிட்டு இருந்தேன், கொடுத்துருந்தேன், கொடுத்துக்கிட்டே இருந்தேன், கொடுப்பேன், கொடுத்துக்கிட்டு இருப்பேன், கொடுத்துருப்பேன், கொடுத்துக்கிட்டே இருப்பேன். பாத்தீங்களா, அது வந்து உள்வாங்குறப்ப எப்படி நம்ம கொண்டு வந்தீங்கன்னு, எப்படி தாய்மொழி எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் பாருங்க, எப்படி உள்ள கொண்டு போனீங்க பாருங்க. இதுதான் நீங்க வீட்டுல போயிட்டு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி பார்த்து இவ்வளவு தூரம் அவர் சொல்லியிருக்காரு என்னன்னு பார்க்கணும். நான் வந்து இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே உங்களுக்கு அனுப்புறேன், ரைட்? இப்ப நம்ம ஒண்ணு பண்ணலாமா, ஒரு பெரிய சேலஞ்ச், 4-5 வகுப்பு தான் நம்ம போட்டோம், 4-5 வகுப்பு தான் போட்டோம், போட்டோம். இங்க வந்து கிளாஸ் நம்பர் 4ல நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே தமிழ்ல சொல்லிக்கிட்டே இருப்போம், சொல்லிக்கிட்டே இருப்போம், ரைட்? தமிழ்ல வந்து நிறைய சொல்லி அது மாதிரி கொண்டு வந்தோம், இவ்வளவு வார்த்தை எடுத்து அவ்வளவு செட்டப் பண்ணி பண்ணுவோம், ரைட்? ஸோ இப்ப எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஐ ஐம் கோயிங் டு கிவ் யூ சம்திங் ஹியர், லுக் அட் திஸ், லுக் அட் திஸ், ஆல் ரைட்? இப்ப இது ஒரு பார்ட்டா நம்ம போட்டு நான் உங்களுக்கு ஒரு ஹோம் ஒர்க்கா கொடுக்குறேன், அருமையா பண்ணி எனக்கு சொல்லுங்க. அப்புறம் நம்ம இப்ப டெக்ஸ்டுக்கு போயிடலாம். கிளாஸ் 4 பார்ட் 5, இஸ் இட் 5 பார்ட் 4? இட் ஹாஸ் பி 4. ஆல் ரைட், நவ் லுக் அட் திஸ். எல்லாரும் கவனிங்க, மிஸ் பண்ணாதீங்க, 20 நிமிஷம் கண்ணை மூடி துறக்கும் கட்டி போயிடும். ஆல் ரைட், இது ஒன்று பண்ணுறேன், சாப்பிட்றேன் பாருங்க, அதை கூட சாப்பிட்டுட்டு இருக்கேன், சாப்பிட்டுருக்கேன், சாப்பிட்டுட்டே இருக்கேன், சாப்பிட்டேன், சாப்பிட்டுட்டு இருந்தேன், சாப்பிட்டு இருந்தேன், சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன், சாப்பிடுவேன், சாப்பிட்டுட்டு இருப்பேன், சாப்பிட்டு இருப்பேன், சாப்பிட்டுட்டே இருப்பேன். எதுக்காக இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, இதை நீங்கள் போகணும், எழுதணும், எல்லாமே பண்ணணும். நீங்கள் அப்படி பண்ணாதான் பண்ணி எழுதி பேசி கேட்டு அனுப்பி விடணும். பார்த்தீங்களா, எல்லாம் வந்துருச்சா இல்லை? அது மாதிரி வர்றப்ப அது மைண்டில் உட்காரும். அது மாதிரி நிறைய பேருக்கு வந்திருக்கு, சர்வசாதாரண சொல்லுவாங்க, நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப பிரமாதமா பண்ணவங்களும் இருக்காங்க, ரைட்? நான் 2 வாட்டி தான் அவங்க ரிவைஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சா 20 வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஏன்னா அது எனக்கு தேவை, எனக்கு தேவை, இந்த மொழி எனக்கு தேவை, இது எனக்கு தேவை, இது இல்லாம எனக்கு முடியாது, இது வேணும் அப்படின்னு நினைச்சிட்டா வந்துடும், நினைச்சிட்டா வந்துடும். கட்டாயமா பாக்குறேன், பாத்துக்கிட்டு இருக்கேன், இது பாருங்க பாக்குறான், நல்லா பாருங்க. அடுத்தது ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், அருமையா பண்ணுங்க, அரை மணி நேரத்துக்கு மேல ஆகாது இந்த ஹோம்ஒர்க் எல்லாம், மிகப்பெரிய தீவிரம் இருக்கும் பாருங்க, அப்படியே பாருங்க. தமிழ்ல அடிச்சு எழுதி போய் அதுதான் கஷ்டம், நீங்க கூகுள்ல போட்டு நீங்க இங்கிலீஷ்ல போய் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் போட்டா தமிழ்ல என்னமோ காட்டும், என்னமோ காட்டும், ரைட்? அது மனுஷன் கிடையாது, மிஷின். என்ன ஏஐ வந்தாலும் மனுஷனுக்கு ஈக்குவல் பண்ண முடியாது, ரைட்? பாருங்க, இந்த மனுஷனோட உணர்வை யாருமே கொண்டு வர முடியாது, எந்த படத்துல வேணா கொண்டு வரலாம், ஆனா வாழ்க்கையில கொண்டே வர முடியாது. பாருங்க, பாக்குறான், பாக்குறான், புவனேஸ்வரி பாக்குறான், சொல்ல முடியுமா? இங்க பாத்துக்கிட்டு இருக்கான், He is seeing. அப்புறம் பாருங்க பாத்திருப்பான், இங்க பாருங்க பாத்திருப்பான். He will have seen. பியூட்டிஃபுல், இதுதான் அந்த ஒர்க் பண்றதோட இந்த ஸ்கில் வந்து, ஸ்கில் அழகா உள்ள வந்திருக்கு, பிரமாதம்.
சோ ஒரு டெக்ஸ்ட் எடுத்து நம்ம முட்டி மோதி பார்க்கலாமா? ஒரு டெக்ஸ்ட் எடுத்து ஒரு 20 நிமிஷம் இருக்கு, ஒரு டெக்ஸ்ட் எடுத்து பார்க்கலாமா? நாளைக்கு வந்து இதை கூட இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணலாம். இது வந்து எனக்கு என்ன வேணும்னா இங்கிலீஷ்ல நீங்க எழுதணும். நான் இந்த காப்பியை உங்களுக்கு நான் அனுப்புறேன், எழுதணும். முன்ன பின்ன ரெஃபர் பண்ணுங்க, உங்க நோட்ஸை ரெஃபர் பண்ணுங்க, எழுதி எழுதி பேசி கேட்டு அனுப்பணும். எழுதுறதுக்கு அப்புறம் பேசணும், பேசினதுக்கு அப்புறம் அந்த ஆடியோ ரெக்கார்டிங்கை நீங்களே கேட்கணும், கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு அனுப்பணும். ஆல்ரைட், யூ ஆர் கோயிங் டு டூ தட். அதுக்கு முன்னாடி அபிராமி மேம் ஒரு டெஸ்ட் வச்சிடலாமா உங்களை? இதை பார்க்க முடியுதா பாருங்க. ஆல்ரைட், இன்னும் இன்னும் கொஞ்சம் பெருசாகிறேன். அபிராமி மேம் படிக்க போறாங்க. திஸ் மார்னிங் இங்க படிங்க மேம். படிக்கலாம், உங்களால படிக்க முடியும். அபிராமி மேம் இருக்கீங்களா? சார், ஆ, இது மட்டும் படிங்க. இந்த இந்த பேராகிராஃப் படிக்க போறீங்க, ஒரு வாட்டி படிங்க. படிக்க முடியுதா? இல்ல, உங்க ஆடியோ தான் இது, உங்க ஆடியோ தான் இது. உங்க சுமதி மேம் இருக்கீங்களா? எஸ் சார், எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் படிக்கணும் சுமதி மேம். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் படிக்கணும். ஓகே சார். திஸ் நான் மார்னிங் படிக்க ஐ முடியும் சார். This morning I had an accident while playing football. Wow! This morning I had an accident while playing football. இங்க verb எங்க பாக்குறீங்க? இந்த verb verb னு சொல்றோமே, அது எங்க இருக்குங்க? சார் இதுல வந்து Had. had வந்து அவ்வளவுதாங்க, had. இப்ப சொல்லுங்க, had main verb, supporting verb. had supporting verb sir, Oh! supporting verb. பாத்தீங்களா, double act பண்ணி சொல்றீங்க. Had main verb sir. Main verb. வேற verb இல்ல பாருங்க. வேற இந்த playing எஸ் வந்து சார், current. Playing வந்து current verb கரெக்ட் இல்ல இது. Right? சார். This morning I had an accident. இது மட்டும் கட் பண்ணுங்க சுமதி. இதை மட்டும் கட் பண்ணுங்க. This morning I had an accident. இது மட்டும் அப்படியே குயிக்கா எழுதுங்க பாப்போம் உங்க நோட் புக்ல. This morning I had an accident. ஒன் இப்போ செகண்ட் என்னங்க verb இருக்கு? Verb. Had. ஒரே ஒரு வார்த்தை வந்ததா? ஹேட் ப்ளேயிங் இல்ல இல்ல, பிளேயிங் கிடையாது, பிளேயிங் கிடையாது. பிளேயிங் பிளேயிங் தான், அதான் இங்கிலீஷ்ல உள்ள ஒரு சிக்கல். நம்ம அந்த சிக்கலை நாளைக்கு அவிழ்ப்போம். ஓகே, இந்த பிளேயிங் வந்து அதுக்கு முன்னாடி ஒண்ணு இல்ல பாருங்க, இசு இசு எல்லாம் ஒண்ணு இல்ல பாருங்க. அப்படி இருந்தா தான் வேர்ப், தனியா இருந்தா அது நவுனு, தனியா இருந்தா எஸ் நவுனு. சார், அது என்னன்னு சொல்லிடுறேன் நானு. சுமதி மேம், திஸ் மார்னிங் ஐ ஹேட் அன் ஆக்சிடென்ட், எழுதிட்டீங்களா? எழுதிட்டேன் சார். இதுல வந்து வேர்ப் என்னங்க? ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கு, எழுதுங்க. ஹேட் சார், அந்த ஒரே ஒரு வார்த்தை தான், அதான் மெயின் வேர்ப், புரியுதுங்களா? எஸ் சார், ரெண்டு எஸ் சார், வார்த்தை இருந்தாக்கா, ரெண்டு வார்த்தையில ஒரு வார்த்தை முன்னாடியே வந்துச்சுனாக்கா அது சப்போர்ட்டிங் வெர்ப், மெயின் வெர்ப். ஒரே வார்த்தை ஐயா. இப்ப சொல்லுங்க, நம்பர் சொல்லுங்க. இருக்கு, திஸ் மார்னிங் ஐ ஹேட் அன் ஆக்சிடென்ட், நம்பர் சொல்லுங்க. ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல். நம்பர் என்னங்க? ஒன் சார், ஒன் நோ பாட்டன்ஸ் எங்கேயோ ஒதைக்குதே புவனேஸ்வரி. ஈஸியா சொல்லிடலாமே. சார், ஃபைவ் சார். அஞ்சு அஞ்சு. ஹேட் ஹேட் ஹேஸ். நம்பர் ஃபைவ் சிம்பிள் பாஸ்ட். நம்பர் வேண்டாம், நம்பர் வேண்டாம். நீங்க இதாவே டென்ஸாவே பேர் சொல்லுங்க. சிம்பிள் பாஸ்ட். நம்பர் ஃபைவ் சிம்பிள் பாஸ்ட். சிம்பிள் பாஸ்ட். நம்பர் டூ, அடுத்த சென்டென்ஸ் படிங்க. அடுத்த சென்டென்ஸ் படிங்க. ஐ ஐ ட்ரை. ட்ரைட் டு கிக் தி பால் இன்டு தி கோல் பட் ஐ அப்படியே இருக்கு ஃபெல் பாருங்க, ஓவர். பட் வந்து கன்ஜங்ஷன் தான். ஐ ட்ரை டு கிக் தி ஓகே பால் சார், இன்டு தி கோல். இப்ப சொல்லுங்க, இது மெயின் வெர்ப் என்னங்க? ட்ரைட் ட்ரைட். 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 இப்ப சொல்லுங்க, அதுக்கு நம்பர் வந்து என்னவா இருக்கும்? நீங்க நம்பரா சொல்லலாம், டென்ஸ் பேரா சொல்லலாம். ஃபைவ் சிம்பிள் சார், பாஸ்ட். சிம்பிள் பாஸ்ட் முடிஞ்சு போச்சு. நம்பர் ஃபைவ் சிம்பிள் பாஸ்ட் முடிஞ்சு போச்சு. பட் சுமதி படிங்க. பட் பட் ஐ ஃபெல் ஓவர் அண்ட் ப்ரோக் மை லெக். பியூட்டிஃபுல். இப்ப பாருங்க, ஐ ஃபெல் ஓவர் இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும் தனியா கட் பண்ணுங்க. அண்டு வந்து கன்ஜங்ஷன், அப்ப தனியா பேசலாம். ஐ ஃபெல் ஓவர். நம்பர் சொல்லிடலாமா? நம்பர் சொல்லிடலாமா? ஃபால். ஃபெல். ஃபாலன். சிம்பிள் ஃபாலிங். ஃபால்ஸ். பாஸ்ட் சார். ஃபெல் வந்து வந்துச்சு. சார் அண்ட் ஆடியோ இஸ் ப்ரோக் நாட் இல்ல, கிளியர் சார். பிரேக். ப்ரோக் பாத்தீங்களா? பிரேக். ப்ரோக். ஓ ப்ரோக்கன். பிரேக்கிங் பிரேக்ஸ். நம்பர் ஃபைவ். வா. சிம்பிள் நெக்ஸ்ட் பாஸ்ட். நெக்ஸ்ட். த டீச்சர். The teacher கால்டு. called an ambulance. அப்படியே பாட்டுங்க, அப்படியே பாட்டுங்க. அண்டு வந்து இன்னொரு சென்டென்ஸோட இணைக்கிற கன்டென்ஷன் தான்.
The teacher called an ambulance. Tension anga. Called. Simple past. Sir, simple past. Simple past. Padichathu pathigala. And I was taken to hospital. பதினாறு அடிச்சாங்க பாருங்க, பதினாறு, அவ்வளவுதான், அது நாளைக்கு நம்ம கத்துக்குவோம். இன்னைக்கு போட்டு உங்களுக்கு நிறைய நோட் பண்ண வேணாம்னு 12 வரணும் தான் சொல்லியிருக்கு. நாளைக்கு கிளாஸ் மிஸ் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் வாஸ் டேக்கன் டு ஹாஸ்பிடல் நம்பர் 6 முடிஞ்சது. சுமதி மேம், தி டாக்டர் the doctor has said that I will have to stay here for 3 days. பியூட்டிஃபுல், அப்படி நிப்பாட்டலாமா? the doctor has said, the number சொல்லுங்க. the doctor has said past participle இல்ல present perfect. past participle ங்கிறது இது ஃபார்ம், குழப்பிட கூடாது. பிரசன்ட் பெர்ஃபெக்ட். ஓகே ஓகே. ஐ வில் ஹேவ், ஐ வில் ஹேவ், அருமை. ஐ வில் ஹேவ் நம்பர் சொல்லுங்க. ஐ வில் ஹேவ் பியூட்டிஃபுல்லான நம்பர். 11 சார். போயிடுச்சு போயிடுச்சு போயிடுச்சு. ஐ வில் ஹேவ் டு இப்ப இந்த ஸ்டூ ஸ்டே எல்லாம் விட்டுருங்க. பில்லாவில எதுவுமே பெர்ஃபெக்ட். 10 சார். ஆகா போயிடுச்சு போயிடுச்சு சார். 9 சார். 9 9 ஹேவ் தி மெயின் வெர்ப். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். ஹேவ் மெயின் வெர்ப். வாவ், ஹாவ் வந்து மெயின் வெர்ப் ஆக்ட் பண்ணது பாருங்க. சோ இந்த ஒரு விஷயத்தை நாளைக்கு அக்கு வேற ஆணி வேற பிரிக்க போறோம். அப்படி பிரிச்சாதான் நீங்க புரிஞ்சுக்க முடியும், இல்லைன்னா தடுமாறிக்கிட்டே இருப்போம். தடுமாறிக்கிட்டே இருப்போம். டூ ஸ்டே இன்ஃபினிட்டியா எடுத்துட்டு பிரிச்சு தூக்கி போட்டுருங்க. ஹாவ் தான் மெயின் வெர்ப், வில் சப்போர்ட்டிங். போலாம், போயிட்டே இருக்கலாம். டுமாரோ டுமாரோ தி டாக்டர் வில் ரிப்பேர் தி பிரேக் இன் மை லெக். இப்ப ஸ்டாப் பண்ணுங்க, நம்பர் சொல்லுங்க. டுமாரோ நச்சுன்னு வந்துருச்சு பாருங்க. டுமாரோ 9 தான். நம்பர் 9 மெயின் வெர்ப் என்னங்க? One second, sir. Tomorrow will repair. Repair, sir. Repair, supporting verb. Will, sir. Super. Now, Arjun, go to Sumati ma'am. The doctor. The doctor said that when I get home, I must rest my leg for at least 2 more weeks. Super. இப்ப சொல்லுங்க, the doctor said, என்ன டென்ஸ்ங்க? The doctor said. Simple past. Number 5. When I get home, பக்காவா பண்றாங்க பாருங்க. Said that when I get home, number சொல்லுங்க. When I get home. Simple past. Simple past. I get home. Simple present. Simple present. நான் போறப்ப. I must rest. Easy. I will rest போடுங்க. I will rest போட்டீங்களா? I will rest வந்தா என்ன நம்பருங்க? 9 sir. அந்த 9 the will க்கு பதில் must போட்டு 9 m பாங்க. 9M பாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சது. 9M நோட் பண்ணிக்கிங்க. This morning I had simple past, an accident while playing football. I tried to kick the ball, number 5 simple past, into the goal, but I fell over, number 5 simple past, and broke my leg, simple past number 5. The teacher called an ambulance, simple past number 5, and I was taken to hospital, passive voice simple past number 16. The doctor has said, present perfect number 3, that I will have to stay. Number 9 simple feature. Tomorrow the doctor will repair. Number 9 simple feature. Repair the break in my leg. The doctor said number 5 simple past. And when I get home, number 1 simple present. I must rest. Number 9M simple feature. I must rest my leg for at least 2 more weeks. எதுக்காக இது வந்து சொல்ல வச்சேன்னா, நீங்க எந்த புக் வேணாலும் இப்ப மட்டும் இல்ல 10 நாள் கழிச்சு கூட ஒரு புக் எடுத்து கம்ப்ளீட்டா எடுத்து நம்பரிங் போடணும். நம்பரிங் பண்ணி அப்படியே தமிழ் படுத்துவோம். நீங்க எப்படி தமிழ் படுத்துவீங்க? அந்த டயத்தை மிஸ் பண்ணாம டைம் வரும். நீங்க என்னைக்கு டயத்தை மிஸ் பண்ணலையோ அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க. டைம் தான் ரொம்ப 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 ரொம்ப. நான் டாக்டர் சொன்னாரு பாருங்க, டாக்டர் சொன்னாரு நான் வீட்டுக்கு போறப்ப, டாக்டர் சொன்னாரு நான் வீட்டுக்கு போறப்ப, நான் வந்து வீட்டில் என் காலுக்கு 2 இல்லைன்னா 3 வாரம் ரெஸ்ட் கொடுத்தே ஆகணும்னு, ஆக வேண்டும். நான் எப்படி வடக்கு தமிழ்ல பேசுறேன் பாத்தீங்களா, எப்படி இருக்கு பாத்தீங்களா? நீங்க உண்மையிலேயே புரிஞ்சுக்கணும்னா டென்ஸை புரிஞ்சுக்கணும், டென்ஸை உண்மையிலேயே புரிஞ்சுக்கணும்னா காலத்தை புரிஞ்சுக்கணும், காலத்தை உண்மையிலேயே புரிஞ்சுக்கணும்னா எப்ப ஆரம்பிச்சு எப்ப முடியுது. நேத்து சாப்பிட்டேன், டெய்லி சாப்பிடுறேன், நாளைக்கு சாப்பிடுவேன். ஸோ அதுதான் நாங்க உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நவ்
நல்லா பாத்துங்க. திஸ் மார்னிங், இன்னைக்கு மார்னிங், இன்னைக்கு மார்னிங் ஐ ஹேட் அன் ஆக்சிடென்ட், நான் ஆக்சிடென்ட் எல்லாம் மாட்டிக்கிட்டேன், கிடைச்சது எனக்கு ஆக்சிடென்ட் கிடைச்சது. அப்ப என்ன, நான் ஆக்சிடென்ட் எல்லாம் ஆயிட்டேன். வைல் பிளேயிங் ஃபுட்பால், எப்ப நான் ஃபுட்பால் விளையாடி கொண்டிருந்த பொழுது, விளையாடி கொண்டிருந்த பொழுது பாருங்க, பிளேயிங் விளையாடி கொண்டிருந்த பொழுது அவங்க பாருங்க எப்படி கொண்டு வர்றாங்கன்னு, முற்றுப்பெறாத விளையா கொண்டு வர்றாங்க. அதை நீங்க டென்ஸ்ல கன்சிடர் பண்ண முடியாது. ஐ ட்ரை டு கிட் த பால், நான் முயற்சி செய்தேன். எதுக்கு? பந்த உதைப்பதற்கு முயற்சி செய்தேன், ஆனால் ஐ ஃபெல் ஓவர், நான் விழுந்து விட்டேன். அப்புறம் என் காலை உடைத்து விட்டேன், கால் வந்து எனக்கு கால் உடைந்தது, ப்ரோக் மை லெக். நான் காலை உடைத்து கொண்டேன், நான் காலை உடைத்து கொண்டேன், நான் கீழே விழுந்தேன். த டீச்சர் கால், டீச்சர் வந்து கால்ட் அன் ஆம்புலன்ஸ், ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணாங்க, டீச்சர் ஐ வாஸ் டேக்கன் டு ஹாஸ்பிட்டல். அங்கேருந்து ஸ்கூல்ல இருந்து அப்படியே என்ன தூக்கிட்டு போயிட்டாங்க, நான் செல்லப்பட்டேன், நான் கொண்டு வர கொண்டு போகப்பட்டேன். பாருங்க என்ன அருமையா இருக்கு. த டாக்டர் ஹஸ் செட், டாக்டர் சொல்லியிருக்காரு, சார் என்ன சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு டாக்டர், நான் வந்து 3 நாள் வீட்டில் ஸ்டே பண்ணியே ஆகணும்னு சொல்லியிருக்காரு. ஆக வேண்டும், ஆக வேண்டும், ஆக வேண்டும், வில் ஹாவ் டு, வில் ஹாவ் டு. டுமாரோ நாளைக்கு த டாக்டர் வில் ரிப்பேர் த பேக் இன் மை லெக், நாளைக்கு என் காலில் உடப்பட்டதை நாளைக்கு அவர் ரிப்பேர் பண்ணுவார், அவர் சரி பண்ணுவார், சரி பண்ணுவார். த டாக்டர் செட், த டாக்டர் சொன்னார், என்ன சொன்னார்னா, தட் வென் ஐ கெட் ஹோம், நான் எப்போ வீட்டுக்கு போகிறனோ அப்போ ஐ மஸ்ட் ரெஸ்ட் மை லெக், என்னுடைய காலை நான் கம்ப்ளீட் ஓய்வு கொடுத்தே ஆக வேண்டும். எப்போ எவ்வளோ நாளைக்கு, 2 இல்லைன்னா 3 வாரத்துக்கு, இல்லை அட்லீஸ்ட் 2 மோர் வீக்ஸ், இன்னும் 2 வாரத்துக்கு நான் ரெஸ்ட் கொடுத்தே ஆகணும். வா. ஸோ இது இது வந்து ஒன்றும் இல்லை, இந்த ஒரு இது வந்து இருக்கட்டும் உங்களுக்கு. நான் திருப்பி நம்ம எக்ஸல் போவோம், லெட்ஸ் கோ தேர். கெட்டுனா என்ன சார்? கெட்டு நிறைய மீனிங் இருக்கு. கெட்டுல பெறுதல், பெறுதல், அடைதல், மொத்தம் ஒரு 7 மீனிங் இருக்கு. அதுக்கு ஒரு கிளாஸ், ஒரு ஹாஃப் அன் அவர் கிளாஸ் எடுத்துருவோம். அதுக்கு 7 மீனிங் பக்காவான ஒரு மீனிங் இருக்கு. ஒன்னு வந்து பெறுதல், இன்னொன்னு அடைதல், அடைதல், இன்னொன்னு வந்து கொண்டு வருதல், இன்னொன்னு வந்து கிடைக்க பெறுதலும் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து அடைதலை பிடிக்கும். என்ன கெட்டுவோம்னா ரீச், அரைவ். ஸோ பாருங்க எவ்வளவு பார்த்து பாருங்க, ஃபெச், பிரிங், இது எல்லாமே கெட்டுக்கு வர்றது. இந்த இடத்துல வந்து ரீச்ங்கிறத பிடிக்கும், அடைதலை பிடிக்கும். அருமையான கொஸ்டின், குட் கொஸ்டின், நல்லா பாருங்க. இதை வந்து பாருங்க, இதுல என்ன தடுமாறினாலும் பரவாயில்ல, இது உங்க தடுமாற்றத்தை ரெக்கார்ட் பண்ணி ஆடியோ அனுப்புங்க. அந்த போராட்டம் தடுமாற்றம் தான் நாளைக்கு உங்களை கத்துக்க வைக்கும். இது ரெண்டு கொடுத்துருக்கேன், இது இல்லாம இன்னும் ஒண்ணு கொடுத்துருக்கேன். ஹாஃப் அன் அவர்ல நீங்க இந்த மூணுத்தையுமே நீங்க பண்ணிடணும். ஐ கிவ் யூ ஒன் மோர். ஆல்ரைட், நம்ம கிளாஸுக்கு இது சாரத்தோட பர்பஸ் அதான். நாளைக்கு மிஸ் பண்ண வேணா, 13 to 20 வரை எடுத்து எந்த டெக்ஸ்ட் வேணாலும் கொண்டு வந்து அப்படியே அந்த செகண்டே தமிழ் படுத்தலாம். நீங்க தமிழ் படுத்துறப்ப கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். தமிழ் படுத்துறப்ப தடுமாறி உங்களால சரியா தமிழ் படுத்த முடியலன்னா நீங்க இன்னும் புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கிற வரலும் நீங்க ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த 3 தான் நான் கொடுக்குறேன். நான் உங்களுக்கு வந்து நான் டவுன்லோட் பண்ணியே நான் அனுப்புறேன், நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க. 1, 2, 3, 4 நல்லா பாத்தீங்க, 5, 6, 7, 8. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்ற, 9, 10, 11, 12. இது பாருங்க, இப்படி போடுங்க மேல. இது எல்லாமே ப்ரெசன்ட், காலத்தால தான் பிரிக்கப்படுறோம் நம்ம. எப்பயுமே காலம் தான் பிரிக்கணும் நம்மள. எஸ் ப்ரெசன்ட் பாருங்க, பாஸ்ட். ஸோ இந்த ஒரு இது வச்சுக்கணும். இது வந்து ஈஸ்வரன் சாருக்கு அடிக்கடி பிடிக்கும் பாரு அவரு. இதுல வந்து இறங்கி அடிக்கணும். இதுல இதுல பாருங்க, சிம்பிள். இந்த மேட்ரிக்ஸ்ல நான் லெஃப்ட்ல போடுறேன் பாருங்க, சிம்பிள் ப்ரெசன்ட். எகெயின் ரைட் ஜஸ்டிஃபை பண்றேன், சிம்பிள் ப்ரெசன்ட். நல்லா பாத்தீங்க, இந்த சிம்பிளை கேபிட்டல்ல போடுறேன். அப்படியே நீங்க சிம்பிள் ப்ரெசன்ட் அடிக்கலாம். நம்பர் 1, ரைட். நம்பர்
present continuous. பாருங்க பிரசன்ட் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஆல் ரைட், இங்க பாருங்க வந்துருச்சா சிம்பிள் பிரசன்ட், பிரசன்ட் கண்டினியூஸ், பிரசன்ட் பெர்ஃபெக்ட், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படியே போட்டீங்க அவ்வளவுதான், பாஸ்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், சிம்பிள் ஃபியூச்சர், ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ரைட், நான் அப்படியே வச்சுங்க, இதை வச்சுங்க. Now, look at that, daily. Now, many times, several times, for 10 years. பாருங்க அப்படியே நம்பர் போடுறேன் பாருங்க. Yesterday, then, already lock பண்ற பாருங்க, இது வச்சு சிக்னல் பண்ண வச்சு ஃபார் 10 இயர்ஸ். நல்லா பாருங்க, இதை வந்து அதே 10 வருஷம்தான், அதே 10 வருஷம்தான் நான் வந்து பாஸ்ட் பீரியட்ல அடிக்கிறேன். ஒரு சிம்பிள் டெக்ஸ்ட் எடுத்து நம்ம நாளைக்கு அப்படியே இது பண்ண போறோம் பாருங்க. டுமாரோ எல்லாத்துலயும் டுமாரோ இருக்கும், ஆனா எப்ப டுமாரோட எப்பங்கிறதுதான் சேம் டைம் திஸ் டைம் ரெண்டுமே போடலாம். சேம் டைம் அங்க போட்டிருப்பேன், திஸ் டைம் போட்டாலும் தப்பு இல்லை, நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நல்லா பாருங்க, நல்லா பாருங்க, இங்கேயும் டுமாரோ வரப்போகுது, ஆனா எப்ப டுமாரோங்கிறதா, இங்கேயும் டுமாரோ வரப்போகுது எப்பங்கிறதா. 10 வருஷம் ஆயிருக்கும், நாளைக்கு வந்தாக்கா, நாளைக்கு முடிஞ்சா, நாளைக்கு முடிஞ்சா பை எண்ட் ஆஃப் டுமாரோ. வா, சிக்னல் போர்டு தனியா போட்டிருக்கு, இத போட்டிருக்கேன். இதுல வந்து நீங்க மேட்ரிக்ஸ்ல என்ன வேணாலும் பண்ணலாம். இங்க நீங்க ஐ போட்டீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி இங்க மாறும், பி ஹி போட்டீங்கன்னா மாறும், அதை நம்ம பார்த்தோம். ஆல்ரைட், சோ கிளாஸ் நம்பர் 4 நான் சொல்ற மாதிரி நாளைக்கு உள்ள கிளாஸ் மிஸ் பண்ண வேணாம். எகெயின் மாரி சுனில் சார், அப்படியே இந்த இடத்துலதான் தைரியம் வேணும், இந்த இடத்துலதான் மனசுல தைரியம் வேணும். போறோம், ஒர்க் பண்றோம், என்ன கஷ்டம்னாலும் பரவாயில்ல, என்ன முடியுதோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க, அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ இன்னைக்கு வந்து நிறைய விஷயம் பண்ணோம், ரெண்டு ஸ்பிளிட் பண்ணோம், ஒரு 5 ஃபார்ம் பண்ணோம். இந்த 5 ஃபார்ம்ல சாதாரண விஷயம் கிடையாது, ஏன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு வாரத்துக்கு இன்னொரு மாதிரி இருக்கும், ஒரு 150 வார்த்தை இருக்குது. நீங்க இப்ப ஒண்ணு பண்ணணும், கட்டுன்னு போறீங்கன்னு வச்சுங்க, நம்பர் 2 கட்டுதான், நம்பர் 3 கட்டுதான், ஆனா மீனிங் வேற, மீனிங் வேற. இப்ப பாருங்க கட்டிங் கட்ஸ். சோ இந்த இது வந்து வெட்டு, இதுக்கு வந்து 5 மீனிங் இருக்கு, நம்பவே முடியாது, 5 மீனிங் இருக்கு. வெட்டுகிறேன், வெட்டுகிறோம், வெட்டுகிறாய், வெட்டுகிறீர்கள், வெட்டுகிறார்கள். ஆனா இங்க ஏ கட்டு அதே ஸ்பெல்லிங், எட்டு மீனிங். கேன் யூ பிலீவ் திஸ், வெட்டினேன், வெட்டினோம், வெட்டினாய், வெட்டினீர்கள், வெட்டினான், வெட்டினால், வெட்டியது, வெட்டினார்கள். வா, இந்த கட்டுக்கு வெட்டி 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 வெட்டி. வா, அப்ப கட்டுங்கிற வார்த்தைக்கு மாறி சொல்லு சார், கட்டுங்கிற வார்த்தைக்கு தமிழ்ல மட்டும் 8, 5, 13, 1, 14 வார்த்தை இருக்கு. இதுதான் உண்மை. இப்ப ஏன் இங்கிலீஷ் கஷ்டமா இருக்குன்னு புரியுதா? ஏன்னா ஒரு ரொம்ப குறைச்ச எழுத்து, ரொம்ப குறைச்ச வார்த்தை. தமிழ் வந்து அவ்வளவு பரந்துபட்ட ஒரு மொழி, இதுதான் உண்மை. நீங்க வந்து சொல்லியே போலாம், ரைட். இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணும், நாளைக்கு மிஸ் பண்ண வேணாம். இந்த ஹோம்ஒர்க் மட்டும் பண்ணுங்க, முட்டி போது பண்ணுங்க, தப்பான போயிட்டு போகுது, அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இன்னும் இன்னும் 35 கிளாஸ் இருக்கு, தப்பான போயிட்டு போகுது, திருப்பி நம்ம கொண்டு வந்துடலாம். ஓகே சார், நான் இதை வந்து டவுன்லோட் பண்ணி அனுப்புறேன், இதை நீங்க பாருங்க. உங்களுக்கு என்னன்னாலும் நாளைக்கு வந்து பேசலாம். நீங்க ஹோம்ஒர்க் பண்ணாதான் டவுட் வரும், அதுலதான் ஒரு பாருங்க 3-4 பார்ட்டா போட்டிருக்கேன் பாருங்க, ஹோம்ஒர்க் பண்ணாதான் டவுட் வரும் பாருங்க. நான் இது உங்களுடைய வசதிக்காக இதை டவுன்லோட் பண்ணி இப்பயே ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, அனுப்பி விடுறேன். நான் நாளை சந்திப்போம், டுமாரோ வி வில் மீட், பாத்தீங்களா, டுமாரோ சிக்னல் வேர்ட், வி வில் மீட், நாளை சந்திப்போம், ஸ்ட்ரக்சர் நம்பர் 9, வி வில் மீட் டுமாரோ.
Thank you very much. Okay, sir. Thank you. Thank you, sir. Thank you so much. Thank you.